அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஓம் நம சிவாய, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, எனது பெயர் மீனாட்சி சுந்தரம். நான் இப்போது அந்த வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அன்னதானம் நான் டெய்லி அரிசி பொங்கி இந்த பாவப்பட்ட மக்களுக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கோயிலில் இருக்கிறவங்க கொண்டு போய் கொடுத்துட்ருக்கிறேன். பெரியாரத்தில் கொடுத்துட்ருக்கிறேன். ஏதோ என்னால் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த தம்பி யூடியூப்பில் இருந்து உங்கள் வீடியோ ஒன்று போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாப்புல, அதனால் அந்த வீடியோவுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். அந்த அற்புறிஞ்ச ஆண்டோ காரணனால எல்லாம் நடந்து கொண்டு நல்லா போய்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா, நான் என்ன சாப்பிடணும் அதைத்தான் அந்த மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்காண்டி ஒரிஜினல் நெய், தேங்காய் எண்ணெய் இதில் தான் சமைக்கிறேன். நல்ல அரிசி, பொடி அரிசியை போட்டு சமைச்சு கொடுக்குறேன். மற்ற அந்த லோக்கல் மாதிரி சமைக்கிறது கிடையாது. ஏன்னா நான் தமிழ் மாஸ்டர் தானே, அதனால் இதை பண்ணிக்கிறேன். இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்ல முறையில் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எந்த குறையும் இல்லை. யாராவது கொடுக்குறாங்க, இலங்கையிலேருந்து ரூபா வருது, மலேசியாவிலேருந்து ரூபா, எங்கள் ஓனர் ரூபா அனுப்புகிறாங்க, என் கூட உள்ளவங்க மாதம் ஒரு 1000 ரூபா போட்டு விடுறாங்க, அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர்லாம் நான் போய்கிட்டு இருக்கேன், அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 5 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியாக பண்ணணும், இதை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது இப்போதைக்கு ஒரு 60-70 பேருக்கு நான் டெய்லி ஆனால் உணவு அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பிளேட்டில் வச்சு இந்த பிளேட்டில் வச்சு தான் கொடுக்குறேன். இதே இது என்னென்னா, நான் ஒரு இலை போட்டு சோறு சாம்பார் ஒரு கூட்டு பொருள் ரசம் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட் போய் இன்றைக்கி நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யுங்கிறத அதை தீர்மானம் பண்ணிவிட்டு அதை போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ தக்காளி விலையெல்லாம் இப்போ நல்ல விலையாக இருக்கிறதுனால தக்காளி சாதம் போட முடியல. தேங்காய் சாதம், கீரை சாதம், பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதம், இப்படி ஏதோ இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தோன்னா வெறும் பப்பாளி காயை போட்டு ஒரு பருப்பு போட்டு தான் சாதம் போட்டிருக்காங்க. ஆனாலும் சாப்பாடு நல்லாயிருக்கும், ஒரு குறையும் வராது, நல்லா தான் இருக்கும். பப்பாளி காய் தான், அதனால் யாருமே இதை விரும்பி சாப்பிட்றாங்க. ரோட்டில் போகிறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவேன். கடைசியாக சிம்லிமங்கலையும் கொடுப்பேன். அங்கே மிச்சம்னா அப்படி நேராக ஜிஹெச்சில் போய் அங்கே உள்ள மக்களும் கொடுப்பேன். இதை ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு மணிக்கு அங்கே போய் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் வரது 1:30 ஆயிரம் திரும்பி வரதுக்கு அது அந்த வந்து தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து மக்களுக்கு எல்லாம் தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன். இதை எல்லோரும் பண்ணுங்கள். உங்களால் முடிந்தால் ஓட்டில் போகிற வரவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு 4 லிட்டர் வாங்கி கொடுங்க, பசித்தவங்களுக்கு கொடுங்க. அவங்க ஏன்டா தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை, மக்கள் பசித்தவங்களுக்கு கொடுங்க. ஐயா சொல்கிறாங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் எது பண்ணாலும் கொடுக்கணும் சொத்து சேர்த்தாலும் நம்ம கூட வரப்போ எதுவுமே இல்லை. பாவம் முடிந்த 2 தான் வரும். பாவம் செய்யட்டும் பிரச்சனை இல்லை, பிண்ணியமாக கொஞ்சமாக செய்யுங்க. பிண்ணி செஞ்சால் தான் நம்ம கூட அது பிண்ணியம் தான் நம்ம கூட வரப்போகுது. அற்புதம் ஜோதி, நன்றி. அற்புதம் ஜோதி.